டெய்லி பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா எங்கே என்ட்ரி எடுக்கலாம் எவ்வளோ தூரம் டார்கெட் வச்சுக்கலாம்னு லைவாக மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கப்பவே கால்ஸ் சஜஷன்ஸ் மாதிரி நமக்கு கொடுக்கும் ஸோ தான் இப்போ ஒரு செல் கால் வந்துச்சு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு ஒன் மினிட் சார்ட்டில் வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் ஜென்ரேட் ஆகும் இப்போ வீடியோ இருக்கீங்களே இதே மாதிரி டெய்லி நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அது உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்கும் லைவ் மார்க்கெட்டில் ஒன்ஸ் பிரேக் அவுட் நடந்தோன்னே ஒவ்வொரு தடவை பிரேக் அவுட் நடக்கையில் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இப்போ அப்படி தான் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு செல் கால் வந்துச்சு ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு அந்த ஓப்பன் பாயிண்ட் தான் என்ட்ரி பாயிண்ட் அந்த ரெட் கேண்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒயிட் லைன் இருக்குல்ல அதான் என்ட்ரி பாயிண்ட் லைன் செலட் ஃபார்ட்டி நைன் ஃபோர் செவன்டீன் கீழே ஃபர்ஸ்ட் டேரட் செகண்ட் டேரட் லைன் இருக்கு மேலே ஸ்டாப்லாஸ் லைன் இருக்குது ஃபர்ஸ்ட் டேரட் பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி இருபது பாயிண்ட் மேலே இருக்குது ஃபார்ட்டி நைன் டூ நைன்ட்டி ஃபோர் செகண்ட் டாரட் அப்படியே அதோட டபுள் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் ஆட்டோமெட்டிக்காக ஸ்கால்ஸ் சஜஷன்ஸ் கிடைக்கும் இந்த என்ட்ரிஸ் யூஸ் பண்ணி மேனுவலாக உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணிக்கலாம் இல்லைனா உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை இந்த சார்ட்டோட லிங்க் பண்ணி ஆட்டோ ட்ரேட் மாதிரியும் பண்ணிக்க முடியும் இதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஹே மெசேஜ் அனுப்புங்கள் நாங்கள் அந்த பிளான் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் ஸோ இந்த சார்ட்டில் கால்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்ட்ராடஜி பேஸ் பண்ணி ஜென்ரேட் ஆகுது எங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஒரு ஃபார்முலேட்டடாக கன்வெர்ட் பண்ணி இந்த சார்ட் குள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதுபடி பிரேக் அவுட் நடக்கையில் தான் உங்களுக்கு இந்த கால்ஸ் இந்த சஜஷன்ஸே வருது ஸோ நமக்கு அப்படி கிடச்ச இப்போ டென் ஃபார்ட்டி மேலே கிடச்ச இந்த ஃபார்ட்டி நைன் ஃபோர் செவன்டீனில் வந்த கால் ஃபஸ்ட் ஃபர்ஸ்டார்டான டூ நைன்ட்டி ஃபோரை பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்ப்போம் கரெக்டாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங் கழிச்சு ஃபர்ஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டவுன் சைடு இறங்கிச்சு அதில் ரொம்ப ஈஸியாக டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து மார்க்கெட் அப்படியே ஃப்ளாட்டாக தான் ட்ரேடிங் போச்சு அதுக்கப்புறம் டவுன் சைடு இறங்க ஆரம்பிச்சதில் தான் ஃபஸ்ட் பிரேக் அவுட் அடுத்து கன்டினியூஸாக மார்க்கெட் கீழ இறங்கினதில் அடுத்த ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா செகண்ட் ஆர்ட் ரேஞ்சும் பிரேக் அவுட் ஆகுது ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி கால் கிடைக்கும் அந்த கால்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹே ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ